மனதார்மை கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் குறிப்பிட்ட பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றிய முழு விவரங்களையும், அந்த பிள்ளைகளின் குணங்களை சார்ந்து பெற்றோர்கள் கவனிக்கப்பட வேண்டிய செய்திகள் என்ன, வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் வருகின்ற திசைகளின் அடிப்படையில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற மனமாற்றங்கள், அதை கவனிக்க வேண்டியது எப்படி, திருமணம் செய்து கொள்ளுகிற போது கவனிக்கப்பட வேண்டிய செய்திகள் என்ன, பெற்றோர்கள் ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன, அதில் கவனிக்க வேண்டியது என்ன, இப்படி பல்வேறுபட்ட செய்திகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு பதிவு செய்து வருகிறேன். இல்லை, நேற்றைக்கு கூட கேட்டை நட்சத்திரத்தின் மூன்றாவது பாதத்தில் பிறந்த பிள்ளைகளை பற்றி பார்த்தது போல, இன்றைக்கு கேட்டை நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் பிறந்த பிள்ளைகளை பற்றிய விஷயத்தை கவனிப்போம். இந்த கேட்டை நட்சத்திரம் என்று சொன்னாலே இது பகவானுக்கு சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். செவ்வாய் வீட்டில் இருக்கிற காரணத்தால், விருச்சக ராசியாக இருக்கிற காரணத்தால், இது செவ்வாய் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு சொந்தமானது. ராசி அதிபதி செவ்வாய், நவாம்ச அதிபதி என்று எடுத்து வைத்து பார்த்தால் மீனம் என்று சொல்லுகின்ற அந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட வியாழகிரகம் நவாம்ச அதிபதியாக இருப்பார். ஆக செவ்வாய், சனி, வியாழன் என்று சொல்லுகின்ற இந்த மூன்று கிரகங்களின் அடிப்படை தத்துவங்களை சார்ந்த குணங்களெல்லாம் இந்த பிள்ளைகளின் அன்றாட வாழ்க்கையிலே, நடைமுறை பாவனைகளிலே பெற்றோர்கள் புரியும்படி, அறியும்படி, இருக்கும்படியாக இருக்கும். ரொம்ப இசை சம்பந்தப்பட்ட ஞானம் இந்த பிள்ளைகளுக்கு எளிதாக வந்து ஒட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஞாபக சக்தி ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெற்றவர்கள் மட்டுமல்ல, மற்றவர்களும் புகழ்ந்து பாராட்டும்படியான சமூக அந்தஸ்து பெறக்கூடிய பிள்ளைகள் என்று இவர்களை சொல்லலாம். கலை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு செய்தி இவர்களுக்கு உடன் இருக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கின்ற உண்டு. இதை பெற்றோர்கள் புரிந்து கொண்டு செயலாற்றினால் அந்த பிள்ளைங்க ரொம்ப உற்சாகமாக வளருவாங்க. ஆக இப்படிப்பட்ட இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அதிகபட்சம் 4.5 வயசு முடிகிற வரைக்கும், குறைந்தபட்சம் 1 மாதம், 2 மாதம், 6 மாதம் கூட இந்த புதன் திசை என்று சொல்லக்கூடியது பிறந்த காலகட்டத்தில் ஜனன பொழுதுகளில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜாதகம் பிறந்த காலகட்டத்திலே இருந்த நட்சத்திரத்தின் பேலன்ஸ், அந்த இருப்பு என்பது எவ்வளவோ அதை சார்ந்து சில மாதங்கள், சில வருடங்கள், அதிகபட்சம் 4.5 வயசு வரைக்கும் இப்படியெல்லாம் இந்த புதன் மகாதிசை என்று சொல்லக்கூடியது இந்த பிள்ளைகளுக்கு இருக்கும். 3 வயதுகள் முடிகின்ற வரைக்கும் இந்த குழந்தைகளுக்கு புதன் மகாதிசை நடைபெற்றதாக வைத்துக்கொண்டு நாம் சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லுவதற்காக பார்த்தால், இந்த 3 வயது என்பது ஒரு மிகப்பெரிய வயதுகள் அல்ல. இருந்தாலும் சில பிள்ளைகளை பார்த்தால் டிவியில் பாட்டு போச்சுன்னா அது நடக்கிறதுக்கு கூட ரொம்ப சிரமப்படும், ஆனால் டான்ஸ் பண்ணி டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டும். ஏதோ ஒரு ஹம்மிங் அந்த உடம்பில், மனசில் அந்த ஓடிக்கிட்டே இருக்கும். ஆக இப்படி ஏதோ ஒரு ரசனைமிக்க பிள்ளைகளைப் போல, மகிழ்வான பிள்ளைகளைப் போல இருக்கின்ற குழந்தைகளை கூட அந்த இளம் பருவத்திலேயே 2-3 வயதுகளில் கூட பெற்றோர்கள் புரிந்து கொள்ள முடியும். இது ஏதோ கொஞ்சம் உஷாராக இருக்குங்க, மற்ற குழந்தை மாதிரி இல்லை, இப்படி சொல்கிறோமா இல்லையா, அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த கேட்டை 4வது பாதத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு இருப்பதை நீங்கள் காணலாம். ஆக இந்த குழந்தைகள் அந்த 3 வயதுகள் முடிகின்ற வரைக்கும் இந்த புதன் மகாதிசை நடக்கின்ற காரணத்தால் மீனராசியாக இருக்கிறது ஒரு பக்கம், அதே மாதிரி விருட்சக ராசியாக இருக்கிறது இன்னொரு பக்கம். இது என்ன குழம்பிக்கு தேவையில்லை. கேட்டை நட்சத்திரம் 4வது பாதம்னா விருட்சக ராசி, நவாம்சம் என்பது மீன ராசி. இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த புத பகவான் கொஞ்சம் எதிரி கிரகமாக பாவியாக இருக்கிறதுனால ஆரம்ப காலகட்டம் அந்த 2-3 வருடங்கள் என்பது இந்த குழந்தைகளுக்கு சில உஷ்ண வியாதிகள் வரும்படியாக இருக்கும். பெற்றோர்களுக்கு கூட பொருளாதாரத்தில் சில விளைவுகள், பின் விளைவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். குறிப்பாக புதகிரகத்துக்கு புத்தி காரகன்னு பேர், தாய் மாமன் காரகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா தாய் மாமனுக்கு கூட சில குழந்தைகள் பிறந்தால் சில சிக்கல்களை கொடுக்கறதுன்னு சொல்கிறது உண்டு. அப்படிப்பட்ட வகைராக்களை எல்லாம் இந்த கேட்டை 4வது பாதத்தில் பிறந்த பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்கள் காண முடியும். எனவே இந்த 3 ஆண்டுகள் முடிவற்று விட்டால் அதற்கு பிற்பாடு வருகின்ற 7 ஆண்டுகள் தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 வயதுகள் முடிகின்ற வரைக்கும் இவர்களுக்கு கேது மகாதிசை நடக்கும்படியாக இருக்கும். இந்த கேது மகாதிசை எப்பொழுதுமே செவ்வாய் பகவான் செய்கின்ற வேலையைத்தான் கேது செய்வார். ஆக இந்த மீனராசி என்று எடுத்து வைத்து நவாம்சத்தை பார்க்கின்ற போது இந்த கேது பகவான் எங்கே இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் செய்ய வேண்டிய வேலைகளை செய்வார் என்ற காரணத்தால் 9 குடையவனாக பாக்யாதிபதியாக இருந்து செய்ய வேண்டிய பணிகளை செய்வார். அதனால் இந்த கேது திசையில் இந்த பிள்ளைங்க நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைங்களாக இருப்பாங்க. சுறுசுறுப்பாக இருப்பாங்க, உற்சாகமாக இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, மகிழ்வாக இருப்பாங்க, நிறைய மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க.
ஞானம் வளர்ந்த பிள்ளைகளாக இருப்பாங்க, ஞாபக சக்தி ஓங்கி வளர்ந்து இருக்கும். இதெல்லாம் இந்த கேது மகாதிசையில் இருக்கிற காரணத்தால் அதிகபட்சம் 10 வயது என்பது ஒரு 5வது வகுப்பு 6வது வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகளாக இவங்க இருப்பாங்க. இது நிச்சயமாக இந்த பிள்ளைகள் உறுதியாக ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வதற்கான முயற்சிகளிலே இறங்குவது மாதிரி சின்ன வயசிலே கணிக்க முடியும். இதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சுக்கர மகாதிசைன்னு ஒரு 20 ஆண்டுகள் நடக்கும். இந்த சுக்கரதசை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயதுகளிலிருந்து 30 வயதுகள் முடிகின்ற வரைக்கும் இடைப்பட்ட 20 ஆண்டுகளும் தொடர்ந்து நடக்குங்கிறதுனால இதில் இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதையோ கற்றுக்க ஆரம்பித்து எதையோ படித்து முடித்து எங்கேயோ போய் நின்று ஏதோ ஒரு காரியத்தை செய்து நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளைப் போல எனக்கு தெரியாது, ஒன்றுமே இல்லை, எந்த ஊரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக அனுபவ ரீதியாக உணர்ந்த பிள்ளைகளைப் போல நிறைய கஷ்டங்களையும் அனுபவித்து நிறைய நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருப்பாங்க. நிறைய பிள்ளைகள் இந்த சுக்கர மகாதசை வந்த பிற்பாடு பூர்வீகத்தை விட்டு இழந்து வெளியூர்களுக்கு சென்று தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டு தன் சுய உழைப்பால் முன்னேறி மற்றவர்களை புரிந்து கொண்டு அவர்களை ஒட்டி உறவாடி இப்படி ஒரு தன்னிச்சையாக வாழ பிறந்த பிள்ளைகள் என்று சொன்னால் இந்த கேட்டை 4வது பாகத்து பிள்ளைகளை சொல்லலாம். இது பெண் பிள்ளைகளுக்கும் பொருந்தும், ஆண் பிள்ளைகளுக்கும் பொருந்தும். ஆக இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் என்று சொல்லக்கூடியது அதுவும் 4வது பாகத்தில் இருக்கிறதுனால சுக்கரதசையில் தான் பெண்களாக இருந்தால் கல்யாணம் பண்ணியாகணும். இது எப்படி நடக்கும், எப்படி பார்க்கணும், இப்படிங்கிற மற்ற செய்திகளை எல்லாம் நாம் நாளைய நிகழ்ச்சியில் காண்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடர் MS ராமலிங்கம் அவர்களை முன்பதிவு கழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை 9841-01-9369, 9444-01-4581, பெங்களூர் 7760000-430, பிரதி மாதம் முதல் சனி ஞாயிறு பெங்களூர் விஜயம், பிரதி மாதம் கோவை சேலம், பிரதி மாதம் ஒருமுறை கொழும்பு விஜயம்.